வணக்கம். க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 21st. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:00 மேல் ஆகுது. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் எப்படி நடக்குது, நடந்த பிரேக் அவுட்க்கு என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகிடுச்சு, ஜெனரேட்டான கால் எப்படி மூவ் பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக அனலைஸ் பண்ணுறோம். அதுவும் நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் வந்து பார்ப்போம். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நம்ம டெய்லி பார்ப்போம் தான், இந்த 1:30 அப்புறம் தான் ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு கரெக்டாக ஒரு 12 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஆஃப்டர் 12 ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு செல் கால் வந்து கிடச்சிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீயஸ் கால் பை கால்ன்றனால க்ரீன் கலரில் ட்ரேடிங் வந்து போகுது. மார்னிங் மார்க்கெட் பெரிய வால்யூம் இருக்காது, வாலட்டைல் இருக்காது, மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற கால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றனாலே நம்ம மார்னிங் கால் அவாய்ட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான டைமிங்கில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான். பட் ஆனால் அந்த டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளே ரோல்னு கூட சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் 12 PM தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு 12 PM அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து கிடச்சிருக்கு 7947. இது டவுன் சைடில் 7927 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 20 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:25 மேல ஆகுது. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 20 பாயிண்ட் நல்ல டவுனில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன வித்தின் 20 மினிட்ஸ்லேயே நமக்கு மார்க்கெட் டவுன் வந்தாலும் அப்போதைக்கு ஒரு 19 பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் டார்கெட்டை லாஸ்ட் ஒரு 7-8 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் பிரேக் அவுட் இப்போ தான் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு ஒரு 12 PM அப்புறம் கிடச்ச செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை பார்த்தே ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.